மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வரப்போகிற தீபாவளிக்காக நாங்கள் பட்டாசு பண்ணு போட்டிருந்தோம், அது இப்போ வந்துருச்சு. அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய பாக்ஸில் இவ்வளோ பட்டாசெல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொடுத்த காசுக்கு கொஞ்சம் வர்த்தாக தான் இருந்துச்சு. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசில் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வந்து தருவார், அது தான் வெடிப்போம். இவ்வளோ பட்டாசெல்லாம் நாங்கள் வெடிச்சதே கிடையாது. இந்த வருஷம் தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு ஒன்றொன்றா காமிக்கிறேன். ரெண்டு பேக்கெட் பிஜிலி பட்டாசு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய கம்மி மத்தாப்பு வந்துருந்துச்சு. மூணு பாக்ஸ் சின்ன பாக்ஸு கம்மி மத்தாப்பு இருந்தது. மூணு பாக்ஸும் ஒரே அளவு தான் இருந்தது, ஆனால் கலர் மட்டும் வேற வேற இதுல இருந்துச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீட் கம்மி மத்தாப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன்ல இருந்துச்சு, யூஸ் பண்ணதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஓகே அப்படின்ட்டு அதையும் எடுத்து போட்டாச்சு. அடுத்து ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன், அது மூணு பாக்ஸாக இருந்தது. என்ன பேருன்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஸ்டோன்னு போட்டிருந்துச்சு. உள்ள ஆட்டி பார்த்தா கொஞ்சமாக தான் பட்டாசு இருந்துச்சு. இது தரையிலலாம் வச்சா படபடபடன்னு வெடிக்கும்ல, அந்த பட்டாசு போல. அது ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பட்டாசு பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட்டாக குருவி பட்டாசு பேக்கெட்டு நாலு இதுவாக கொடுத்துருந்தாங்க. இந்த குருவி பட்டாசை மட்டும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இந்த பட்டாசோடைய சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பெரிய வெடியோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதும் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டப்பா மாதிரி இருந்துச்சு. என்னென்னு எடுத்து பார்த்தா பாம்பு பட்டாசு அப்படியே ஒரு பேக்காக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன வெடியிலிருந்து போவோம். அடுத்த வெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி தான். அது பெரிய லக்ஷ்மி வெடியாக இருந்துச்சு, ஒரு பேக்காக இருந்தது. அதில் வந்து அஞ்சு பேக் இருந்துச்சு, நல்ல பெரிய வெடியாக இருந்தது. அப்புறம் சின்ன லக்ஷ்மி வெடியில் ஒரு பேக்காக பண்டலாக கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேக் இருக்கும் போல், அது ஒரு அப்படியே கட்டாக கட்டி இருந்துச்சு. பரவாயில்ல, வெடி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. லக்ஷ்மி வெடி ஓகே, இதுவும் நல்லா வெடிக்கும். அது ஒரு பண்டல் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த பட்டாசு பார்த்தீங்கன்னா டோரான்ட்டு போட்டிருந்துச்சு பாக்ஸில். என்னென்னு எடுத்து பார்த்தா குச்சியில் வர கம்மி மத்தாப்பு, அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர பாக்ஸ் தான். அது வந்து சின்ன சங்கு சக்கரம், அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த பாக்ஸ் எடுக்கலான்ட்டு பார்த்தா சங்கு சக்கர பாக்ஸ் கடையில் இன்னொரு குருவி பட்டாசு பேக்கெட் இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேக் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பண்டலாக கொடுத்துருக்கலாம், சின்ன வெடி தானே, பி கேர்ஃபுல், பார்த்து வெடிங்க பட்டாசை. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பானோ. இது நல்லா பெரிய புஷ்பானமாக இருந்துச்சு, 10 பீஸ் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நல்லா வெடிக்குமான்னு தெரியல, இதெல்லாம் கண்டிப்பாக நான் வெடிக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த பாக்ஸ் பார்த்தா சூப்பர்னு போட்டிருந்தது, பார்த்தா அது ஜாட்டி பாக்ஸ். ஜாட்டினவோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பட்டாசெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக வெடிக்கலாம், கம்மி மத்தாப்பு மாதிரி தான். அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் உள்ள ஆட்டி பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தா அல்கு ஃபோட்டோ போட்டு இருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஆட்டோ பாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சின்ன பாக்ஸாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆட்டோ பாமே கொஞ்சம் ரெண்டு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்கலாம்ல, ஆட்டோ பாம் தான் இருக்கிறதுலேயே நல்ல சவுண்டு வரும். அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸாக இருந்துச்சு, மேலே வந்து வெடிக்கிற பட்டாசு போல். அது 12 ஷாட்னு போட்டிருந்துச்சு, நல்லா கலர் கலராக வெடிக்கும் போல. நான் நிறைய வேடிக்கை தான் பார்த்துருக்கேன், முதல் முறையாக நாங்கள் இப்போ பட்டாசு இந்த 12 ஷாட்டு எல்லாம் வெடிக்க போகிறோம். சூப்பரில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு ஷாட்டு தான், சிங்கிள் ஷாட் மாதிரி பெருசாக வெடிக்கும்ல, அது வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து கிரீன் கலர்லேயும் ஒன்று வந்து ரெட் கலர்லேயும் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பொம்மை பிக்சர்லாம் போட்டிருந்தது, நல்லா இருந்தது பார்க்க, உள்ளே ரவுண்டாக பெருசாக இருந்துச்சு. இந்த பட்டாசெல்லாம் பத்திரமாக பேக் பண்ணி அனுப்புறதுக்கே நிறைய அட்டைப்பெட்டியெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க போல், அதுக்கு தான் காசு அதிகமாக வாங்குறாங்க ஒவ்வொரு வெடிக்கும். இந்த மாதிரி வெடியெல்லாம் தனித்தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக ஆர்டர் பண்ணிட்டோம்னா அதுலேயே இந்த வெடியெல்லாம் கொடுத்துட்றாங்க, நமக்கும் காசு மிச்சமாகும். வெடியெல்லாம் வெடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் எப்படியாச்சும் பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அடம் பிடிச்சி நான் இந்த பட்டாசு பாக்ஸ் பண்டு போட்டேன். அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி இருந்துச்சு, என்னடான்ட்டு பார்த்தா பிக்சர்லலாம் தெரிஞ்சது இது புஷ்பானம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இது ஒரு பெரிய ஜம்போ புஷ்பானம் போல, அதான் அந்த பிக்சரில் இருக்குது அப்படின்னாரு. இதெல்லாம் நான் வெடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸும் ஒரே சைஸில் இருந்துச்சு. அதில் வந்து ரெட் கலர் பாக்ஸில் வந்து ஹெலிகாப்டர் பிக்சர் போட்டிருந்தது, அது ஒரு வாழ் ஹெலிகாப்டர் மாதிரி பறக்குமா அந்த பட்டாசுன்னு தெரியல. இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. இந்த பட்டாசு ஒரு வாழ் வீலிங் மாதிரி போகுமான்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் வெடிக்கும் போது தான் தெரியும் எப்படி வெடிக்குதுன்ட்டு. இதுக்கு பாக்ஸ் வேற, ஆனால் உள்ள பார்த்தா பட்டாசு ரெண்டோ மூணோ தான் இருக்கும் போல, ஒன்றுமே இல்லை அந்த பட்டாசு. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாட்டி பாக்ஸு, அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டாசுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, புஷ்பானோ சங்கு சக்கரெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஜாட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி மத்தாப்னா பசங்க வெடிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க, ஆனால் ஜாட்டி வந்து பயப்பட வேண்டியதே இருக்காது. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ராக்கெட்டு, சின்ன ராக்கெட்டு, அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த பட்டாசு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் பாக்ஸு, இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஒரு சங்கு சக்கரம் நம்ம பார்த்துருப்போம், இது இன்னொரு சங்கு சக்கரம் பாக்ஸு. நெக்ஸ்ட் பட்டாசு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ்னு பேர் போட்டிருந்துச்சு. இந்த பட்டாசு புதுசாக இருக்குது, இது வெடிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ
வீடியோல காட்டுறேன். அடுத்து பாக்ஸ் பாத்தீங்கன்னா சிண்ட்ரல்லா ஃபேஸ் போட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது என்ன பட்டாசுன்னு பார்த்தா பென்சில் வெடி. பென்சில் வெடி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், நல்லாவும் வெடிக்கும் அந்த பட்டாசு. அடுத்து ஒரு பிங்க் கலர் பாக்ஸ், அதுல வந்து செல்ஃபி ஸ்டிக்குன்னு பேர் போட்டிருந்துச்சு, இதுவும் ஒரு பென்சில் வெடி போல. அடுத்து இன்னும் ரெண்டு கம்பி மத்தாப்பு பாக்ஸ், இது வந்து கலர் கலரா வரும் போல, அது ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஒன்னு பிங்க் கலர் ஒன்னு ப்ளூ கலரு. அடுத்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா பீகாக் பிக்சர் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருந்தது. அது வந்து புஷ்பானம், குட்டி குட்டி புஷ்பானமா ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்கும் போல, அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு. அப்போலாம் இது சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த வெடியெல்லாம் வாங்கவே முடியாது, ஒரு பாக்ஸ் ரேட் அதிகமா சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி கிடையாது, சிங்கிள் பீஸே வந்து கவர் போட்டு சரமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம், இது வந்து ஜம்போ சங்கு சக்கரம் போல, இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கொடுத்திருந்தாங்க. அப்புறம் பிங்க் கலர்ல ஒரு பாக்ஸ் பெருசா இருந்துச்சு, இதை பாக்கிறதுக்கு ராக்கெட் பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது, ஆனா அதுல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா பெரிய புஷ்பானம் பிக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வெடிக்கும் போது கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் எப்படி வெடிக்குது அப்படின்ட்டு. இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கொடுத்திருந்தாங்க. நார்மல் ராக்கெட்டு சின்ன சைஸ்ல ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கொடுத்திருந்தாங்க, அதே பெரிய சைஸ்ல அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 7 ஷாட் உள்ள ஒரு சின்ன வெடி, அதுல வந்து 7 கலர் வரும் போல 7 ஷாட்னு போட்டிருந்துச்சு. லாஸ்ட் வெடியா பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ் தான், இதுல வந்து மல்டி கலர் ஷாட்ஸ்னு போட்டிருந்துச்சு, பார்த்தா 25 ஷாட்ஸ். இதுதான் லாஸ்ட் பாக்ஸ், டோட்டலா 65 ஐட்டமும் இந்த பாக்ஸ்ல இருந்துச்சு. இந்த பாக்ஸ் நான் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பட்டாசு ரொம்ப பிடிக்கோ, எதை நீங்க விரும்பி வெடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.